வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மெஜிக்கல் ரூலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு பொண்ணை எமோஷனலா உங்க கூட ஈஸியா அட்டாச் ஆக வச்சு அவங்கள லவ் பண்ண வைக்க முடியும் நண்பா. ஸோ இந்த ரூலை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, காத்தாடி ரூல். ஸோ ஒரு காத்தாடியை பறக்க விடுறதுக்கும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு காத்தாடியை காற்றுல பறக்க விடும்போது எப்படி அதை பண்ணுவீங்கன்றதை ஒருக்கா இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த காத்தாடியில் அந்த நூலை கட்டி அதை காற்றுல பறக்க விடுறதுக்காக உங்களுடைய கைகள் வந்து பின்னோக்கியும் முன்னோக்கியும் இழுத்து இழுத்து அந்த காத்தாட்டியை மேல் நோக்கி போக வைக்க ட்ரை பண்ணுவீங்க. அதாவது உங்களை நோக்கி இழுப்பீங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் நூலை விட்டு கொடுப்பீங்க, மறுபடியும் உங்களை நோக்கி இழுப்பீங்க. ஸோ இதே மாதிரி மெதட்டை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த காத்தாடி ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சிரும். அதுக்கப்புறமா அது ஸ்டேபிளாக பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நண்பா, ஒரு பொண்ணை வந்து காத்தாடியை நினச்சிக்கோங்க. அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை அந்த நூலாக நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு பொண்ணை வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்டேபிளாக உங்கள் கூட வச்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு தொடர்ச்சியாக எமோஷ்னலாக எதையுமே கொடுக்கக்கூடாது. உதாரணமாக அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருங்க, திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கத்தை குறைச்சிடுங்க. அப்புறமா மறுபடியும் அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக பழகுங்க, திரும்ப இடையில் அந்த நெருக்கத்தை குறையுங்க. ஒரு காத்தாடியை நீங்கள் விட்டு கொடுத்து இழுக்கிற மாதிரி ஒரு பொண்ணை வந்து எமோஷ்னலை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்காமல் ஒரு வேவ் லென்த்லேயே வச்சுருங்க. அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குடைய எமோஷ்னல் வந்து இன்னும் உச்சகட்டத்தை அடையும், ஈஸியாக உங்கள் கூட அட்டாச் ஆவாங்க. அதுதான் பொண்ணுங்களோட சைக்காலஜி. ஒரு காத்தாடியை பறக்க விடும்போது நீங்கள் கண்டினியூஸாக நூலை விட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த காத்தாடி ஈஸியாக பறக்காது. அதே போல் நீங்கள் கண்டினியூஸாக நூலை உங்கள் நோக்கி இழுத்துட்டு இருந்தாலும் அந்த காத்தாடி கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நண்பா, ஒரு பொண்ணுக்கு நீங்க தொடர்ச்சியா எமோஷனல் கேரை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிடுவாங்க, உங்களை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க ரொம்ப பிரஷர் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே எமோஷனல் கேர் கொடுக்கலன்னா அவங்க உங்ககிட்ட இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உங்க கூட இருக்கிறதுல எந்த விதமான விருப்பமும் இருக்காது. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, எமோஷனல் கேரை கண்டினியூஸா கொடுக்காதீங்க. அதை கொடுக்கறதும் கொஞ்சம் குறைக்கிறதுமா கண்டினியூஸா ஒரு ஸ்டேபிள் இல்லாம வேவ் லெந்த் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் எப்பவுமே போகாது. ஒரு காத்தாடி காத்துல ரொம்ப ஸ்டேபிளா பறக்கிற மாதிரி அவங்க உங்க கூட ரொம்பவே அட்டாச்சா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நண்பா, அவங்களால ஒரு பொண்ணை வந்து ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியும். இதை பத்தின மேலதிகமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.